ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிளகாய் நாற்று தான் நடப்போகிறோம். இது விதைச்சதுலேருந்து க்ரோத் ஆகி வர வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்கும். இது வந்து நாற்று நடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜாக. ஸோ இதை இன்றைக்கி பார்த்துக்கடி நாற்று நடப்போகிறோம். இந்த செடி மிளகாய் செடி கூடவே வந்திருந்தது, இந்த பூச்செடி. இதனோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கள் டேடி பாத்தி கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் ஒரு டைம் வில்லேஜில் தான் பார்த்தேன். இன்றைக்கி நம்ம வீட்லேயே இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள் எங்கள் டேடியோட கால்லெல்லாம் எவ்வளோ சாண்டாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு பதப்படுத்தணுமா, அதனால் தண்ணி ஊற்றுறாங்க. ஸோ பாருங்கள் இந்த பிங்க் கலர் எவ்வளோ சூப்பராக கண்ணை கவர்ற கலராக இருக்குது. இந்த கலர் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்து வரப்போகிற இந்த பூச்செடியோட கலர், அதாவது இந்த பூவோட கலர் யார் யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணுங்கள். இந்த ரெண்டு கலரும் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கள லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சேர்த்து பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்க்குற செடி நம்மளோட குடமிளகாய் தான். நம்மளோட செடி வரிசையாக வரதில்ல, முக்கியமான செடிகளில் இதுவும் ஒன்று. நம்ம கார்டனில் நிறைய ஒரே ஒரு செடி காய் தருதுன்னா அது இந்த செடி தான். ஸோ இப்போ சுண்டக்காய் செடியும் வந்துட்டு பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த சுண்டக்காய் செடியிலையும் நிறைய வரும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வாழை மரம். நாங்கள் சின்னதாக தான் வச்சுருக்கோம். நாங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும் இலை கட் பண்ணி எடுத்துக்குவோம், அப்புறம் வெட்டி விட்டுருவோம். இது அப்புறம் திருப்பியில் குட்டியாக வரும். இது நாங்கள் ஆல்ரெடி ஒரு டைம் இந்த மரத்துலேருந்து பழங்கள்லாம் அறுவடை பண்ணியாச்சு, அப்புறம் அதையும் வெட்டி விட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு வந்து பார்த்தா இன்னமும் தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிட்டு இருக்காங்க. இது ஃபோர்ஸாக வரதை பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல. பாருங்கள் லேண்ட் எவ்வளோ சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்குது வாட்டரை. பாருங்கள் இன்னும் அங்கே கொஞ்சம் தண்ணி நின்றுட்டுருக்கு. பாருங்களேன் இப்போ எவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வருது. இந்த சைடு தண்ணி ஊற்றுனா அந்த சைடு போகுது, அந்த சைடு தண்ணி ஊற்றுனோம்னா பாருங்கள் இந்த சைடு வருது. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு வாட்டர். ஸோ இப்போலாம் நாற்று நட்டுட்டு இருந்தாங்க, நான் அப்படியே அதை கவர் பண்ணலான்ட்டு வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள் இப்படி தான் நாற்று நட்டுட்டு இருக்கோம். ஃபுல்லாக நாற்று நட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் இப்போ எப்படி நாற்று வந்துட்டு நட்டு இருக்காங்க அப்படின்னு. எங்களுக்கு எங்கள் டேடி கார்டனில் இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்களுக்கு டைமே கிடைக்கல, இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை. பட் எங்கள் டேடி ஆஃபீஸ் போயிடுறாங்க, நானும் ஸ்கூல் போயிடுறேன், மம்மி மட்டும் தனியாக பண்ண முடியாதுல்ல. இப்போ எங்கள் டேடியும் ஹெல்ப் பண்ணுறாங்க, நானும் ஹெல்ப் பண்ணுறேன், மம்மியும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஒரு கார்டன் வந்துட்டு இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய செடி வைக்கணும்னு ஆசைப்பட்றோம் நாங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஆசை இருந்தால் நீங்களும் அதை வந்துட்டு நிறைவேற்றுங்க, பிளேஸ் இருந்தால். ஸோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய கார்டன் வீடியோ இனிமேல் அப்லோட் பண்ணுவோம்.